ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரோட் சைட் கடையில பார்க்கலாம் எப்படி சுண்டல் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டோம்னா நம்ம திரும்ப சாப்பிடணும் அப்படின்னு தான் தோணும். அவ்வளோ டேஸ்டா பண்ணுவாங்க. அதே மாதிரி பானிபூரிக்கு எல்லாத்துக்குமே இதே மசாலா யூஸ் பண்றாங்க. சுண்டல் கேட்டாலே இதே தான். நம்ம மசாலா பொடி கேட்டாலே இதே மசாலா தான். பூரி போட்டு நமக்கு கொடுப்பாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவன் பண்ணிட்டு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகவும் ஒரு 6 கல்ல போந்து பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கேன். இது லைட்டா வணங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதுல ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டா தளர்ந்து வர மாதிரி நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்ப வதங்கினதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனையும் போட்டோம். நல்லா இது போல மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதுல தக்காளி சேர்த்துக்கலாம். இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம். அதனால அளவா சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மத்திய வதங்கிருக்கோம். கருவேப்பிலை முன்னாடி சேர்க்க மறந்துட்டேன், அதனால இப்ப சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கர மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். கலந்ததுக்கு அப்புறமா நான் இதுல ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா நல்லா பெரட்டி விட்டுலாம். நல்லா இத கலந்து விட்டுக்கலாம். இது போல நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப இதுல நம்ம வேக வச்சிருக்க சுண்டலையும் சேர்த்துக்கலாம். நான் நல்லா கொலையதான் வேக வச்சிருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வேகிற அளவுக்கு தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியே அப்படியே சேர்த்துருக்கேன். பட்டாணி தர்த்த தண்ணி நமக்கு பத்தாவே, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தரநிலையே லைட்டா அந்த சுண்டல் எல்லாம் மசிச்சு விட்டுக்கலாம். அப்ப இன்னும் நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நல்லா கொதிச்சு வேகட்டும். நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுல நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ண போறோம். 1 கை அளவுக்கு புதினா எடுத்துருக்கேன். இது கூட சின்ன துண்டு புளி, ஒரு 1/2 பச்சை மிளகாய், 1/2 கல்ல பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஜூஸியா இருக்க மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ண போறோம். மல்லியில தூவிட்டு லைட்டா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சுண்டல் மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட இந்த சட்னி லைட்டா சாட் மசாலா ஜீரகத்தூள் போடுவாங்க, நம்ம அது போடல. இது மட்டும்தான் சேர்த்து சாப்பிட போறோம். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.